விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடிப்போற்றுகின்றேனே. முருகன் துதி. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய், தருவாய் உயிராய் சதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குழந்தைகளை வளர்க்க முன்வந்த கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார். அப்போது திருமால் அப்பெண்களிடம், தேவியரே, நீங்கள் ஆளுக்கொரு குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் சரவண பொய்க்கை சென்றனர். தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள். அவர்களை குளத்தில் இறங்கி வாரி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள். அப்போது அவர்களை அறியாமலே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கிச் சுரந்த பாலை ஊட்டினர். குழந்தைகள் படுசுட்டிகளாக இருந்தன. அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை. சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர். தள்ளாடி விழுந்தனர், ஓடியாடி விளையாடினர். இதை பார்த்து தாய்களுக்கு கொண்டாட்டமாய் இருந்தது. இங்கே இப்படி இருக்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்ல, அருகில் இருந்த பார்வதி தேவியும் அதன் வெம்மை தாழாமல் ஓடினாள். ஓட்டம் என்றால் சாதாரண ஓட்டமல்ல, தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழும் அளவுக்கு ஓடினாள். அதில் இருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன. அந்த ஒன்பது கல்களில் இருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர். அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார். இரத்தவல்லி, சிவப்புக்கல், தரளவல்லி, முத்து, பவுஷிவல்லி, புஷ்பராகம், திலகா, கோமேதக, வஜ்ரவல்லி, வைடூரியம், மரகதவல்லி, பவளவல்லி, நீலவல்லி, வைரவல்லி ஆகிய அவர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர். அவரும் அவர்களை பார்க்க அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது. இதை பார்த்த பார்வதி தேவி கோபத்துடன், பெண்களே, நீங்கள் என் மணாளனை மயக்கும் விழிகளால் பார்த்து அவரது மனதை கெடுத்து கர்ப்பமானீர்கள். இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேற நீண்ட காலம் ஆகும். இதை சுமந்தபடியே வாழ்ந்து வாருங்கள் என சாபம் கொடுத்தாள். அப்பெண்கள் கலங்கி எழுதினர். சிவன் அவர்களிடம், பெண்களே, ஒரு ஆண்மகன் பிற பெண்களை உற்று நோக்கினால் என்ன தண்டனையோ அதே தண்டனை பெண்ணினத்திற்கும் உண்டு. ஆண்கள் தங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்திருக்க பெண்ணினமும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்வே உலகத்துக்கு உதாரணமாக அமையட்டும். இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் என் தேவியராகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்றழைப்பர். நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். பத்து மாதம் கடந்தும் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை. கர்ப்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்களுக்கு வியர்வை கொட்டியது. அவை அவர்களின் உடலில் முத்துக்களாய் ஊறின. அம்மை, அந்த அம்மை முத்துக்கள் வெடித்து சிதறின. அவற்றில் இருந்து கத்தி, கேடயம், சூலம் ஆகிய ஆயுதங்கள் தாங்கிய வீரர்கள் தோன்றினர். ஒன்றல்ல, இரண்டல்ல, லட்சம் வீரர்கள் அங்கே இருந்தனர். அந்த குழந்தை செல்வங்களை பார்த்து சிவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஒருமுறை பார்வதி தேவி சந்தோஷமாக இருந்தபோது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோசனம் அளிக்கும்படி கேட்டனர். இனியும் கர்ப்பம் தாங்கும் சக்தியில்லை என்று கதறினர். சிவபெருமான் பார்வதியிடம், தேவி, இந்த உலகின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான். அவனுக்கு பக்க பலமாக இருக்க இந்த லட்சம் வீரர்களை உருவாக்கினேன். இவர்களை வழி நடத்தி செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா? அதற்காகத்தான் இவர்களை கற்பமுறச் செய்தேன். இது என் திருவிளையாளர்களில் ஒன்று. அவர்களை தவறாக கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் என்றார். கருணைமிக்க அந்த அன்னையும் சாப விமோசனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர். இரத்தவல்லி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான். தரளவல்லிக்கு வீரகேசரி,
பவுஷிவல்லிக்கு வீர மகேந்திரன், கோமேதக திலகாவுக்கு வீர மகேஸ்வரன், வஜ்ரவல்லிக்கு வீர ராட்சசன், மரகதவல்லிக்கு வீர மார்த்தாண்டன், பவளவல்லிக்கு வீராந்தகன், நீலவல்லிக்கு வீரதீரன், வைரவல்லிக்கு வீரவைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தி உள்ளவர்கள் ஆயினர். இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான். மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எரிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர். சிவன் அவர்களை ஆசிர்வதித்து, மக்களே, உங்கள் எல்லாரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது. தேவர்களே, பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான். என்னிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர். அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும். சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன். வாருங்கள், நாம் அவனை பார்க்க செல்லலாம் என்றார். பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காணச் சென்றாள். கங்கை கரையில் உள்ள சரவண பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காளை வாகனத்தில் இருந்து இறங்கினர். பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் எடுத்து கட்டி இணைத்தாள். அப்போது அவள் மார்பில் சுரந்த பாலை முருக குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர். அப்போது சிந்திய சில துளிகள் சரவண பொய்கையில் கலந்தன. அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. குளத்தில் நீந்திய மீன்கள் பல முனிவர்களாக வடிவெடுத்தன. அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள். கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுயரூபமடைந்து கந்த குழந்தையை வாழ்த்துவிட்டு சென்றனர். இளமையில் மகான்களின் ஆசி கிடைப்பதென்பது சாதாரண விஷயமல்ல. இந்த ஆசி காலம் முழுமைக்கும் நன்மை தரும். பார்வதி தேவி தன் மகனை வளர்த்து கார்த்திகை தேவியரை அழைத்தாள். அன்னையரே, தாங்கள் என் மகனை என்னிடமே ஒப்படைத்து விட வேண்டும். இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன். அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்து தங்களுக்கு நன்றி என்றாள். கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது. பெற்றவள் குழந்தையை கேட்கும் போது கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஆனாலும் தங்கள் ஸ்தனங்களில் இருந்து பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாசப்பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தது. சிவபெருமான் அப்பெண்களை தேற்றினார். மங்கையரே, பற்றும் பாசமும் தற்காலிகமானவை. அவற்றை உதறிவிட்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும். கார்த்திகை பெண்களான உங்களால் இந்த குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான். நீங்கள் ஆறு பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள். உங்கள் திருநட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேறப் பெறுவர். பணம் வேண்டுபவன் அதை பெறுவான். பசு வேண்டுபவனுக்கு அவை ஏராளமாய் பெருகி தாராளமாய்ப்பால் தரும். கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான். இந்த ஆசாபாசங்களெல்லாம் வேண்டாம் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார். இவ்வார்த்தைகளால் அந்த பெண்கள் ஆறுதலடைந்தனர். அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்க துவங்கினர். பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயமலை வந்தார் சிவபெருமான். பார்வதி தேவி தன்மகனை கொஞ்சி மகிழ்ந்தாள். பாலமுருகன் செய்த சேஷ்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன் அரைஞாணில் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவென ஒலிக்க அவன் அங்குமிங்குமாய் ஓடுவான். ஆறுதலைகளிலும் குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்குமிங்கும் திருப்பி விளையாட்டு காட்டுவான். தன் தந்தையின் வாகனமான நந்தி தேவரின் மீது விழுந்து உருண்டு புரள்வான். பூலோகம் வந்து கடல்களில் குதித்து திமிங்கலங்களை பிடித்து விளையாடி மகிழ்வான். ஏழு கடல்களை கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான். மிகப்பெரிய ஆடு, சிங்கம், புலி முதலானவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான். முருகனுக்கு மயில் வாகனம் கிடைத்தது பிற்காலத்தில்தான். இந்திரனின் வில்லான இந்திர தனுசு,
வானவில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறப்பான். மலைகளை பிடுங்கி எரிந்தான். இப்படியாக விளையாடும் அவனை யாராலும் தட்டி கேட்க முடியவில்லை. சிவமேந்தனின் இந்த சேஷ்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. அந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன்தான். வல்லவன் ஒருவன் தன்னை விட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்துவிட்டால் பொறாமை கொள்வது இயற்கைதானே. தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வளரும் இச்சிறு குழந்தையின் தீரத்தை பார்த்து பொறாமைப்பட்டனர். அவர்கள் யார் தெரியுமா? யமன், வருணன், சூரியன், அக்னி, குபேரன், வாயு ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேஷ்டைகள் பற்றி கூறினர். இந்திரனே, சூரனை அழைக்க பிறந்ததாக சொல்லப்படும் முருகன், அதுக்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருட்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். நான் 7 கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன். என் பொருட்களை ஒன்றாக்கிவிட்டான். கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான். முதலை பூஜை என்பது பிரம்மாண்டமானது. இதை கேரளாவில் உள்ள கோயில்களில் காணலாம். முதலை வடிவ பொம்மை செய்து பூஜை நடத்துவார்கள். சபரிமலையில் மதிய பூஜையில் இது விசேஷம். இப்படி வந்த வேலையை விட்டுவிட்டு இருப்பவற்றை நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா என்றான் வருணன். யமன் ஓடி வந்தான். இந்திராதி தேவரே, தங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அழைக்கும் சக்தி கொடுத்துள்ளீர்கள். இவனோ உலக உயிர்களை தானே அழைக்கிறான். அப்படியானால் எனக்கென்ன மரியாதை இருக்கிறது? என் பெருமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள்தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றான். குபேரன் தன் பங்கிற்கு, இந்திரரே, அவன் தலைகளில் உள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை. அவன் என்னை விட செல்வந்தனாக இருக்கிறான். அப்படியானால் எனக்கெதற்கு குபேர பட்டம் என்றான். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்ல இந்திரனின் மனதிலும் ஊறிக்கிடந்த பொறாமை உணர்வு வெளிப்பட்டது. எனது பலம் மிக்க தனசை விளையாட்டு பொருளாக அவன் வைத்திருக்கிறானே. அப்படியானால் தேவர்களின் தலைவனாயிருந்து என்ன பயன்? இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் என மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீதேறி புறப்பட்டான். சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர். அவர்கள் மேருமலையை அடைந்த போது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமாக கிள்ளி எறிந்து பந்தாடிக் கொண்டிருந்தான்.